ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். வீட்டை சுத்தமாக வைப்பதில் ஆண் பெண் இருவரில் பெண்ணுக்கே அதிகமாக பொறுப்பு இருக்குங்க. இதனால் பெண்களுக்கு வேலைப்பழுவும் கூடுது. வீட்டை சுத்தமாக வைப்பதும் ஒரு கலை தான். அந்த கலை எல்லோருக்கும் வந்துடுறது கிடையாது. எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைப்பது, துணிகளை கலைக்காமல் எடுப்பது, தேவையற்ற பொருட்களை சேகரிக்காமல் பார்த்து கொள்வது போன்ற செயல்களை வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் பின்பற்றி வந்தால் வீடு எப்போதும் சுத்தமாகவும் சுபிட்சமாகவும் இருக்குங்க. ஆனால் இதை நிறைய பேர் பின்பற்றுவது கிடையாது. சிலருக்கு எப்போது வீட்டை பெருக்கணும் அப்படிங்கிறதே தெரியறது கிடையாதுங்க. வீட்டை பெருக்குவதிலும் சாஸ்திரம் இருக்குது. வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வதில் சில சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக தங்குவாங்க. இறைவனின் பார்வை நம்ம பக்கம் திரும்ப நம் மனம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாதுங்க. உடலும் வீடும் கூட சுத்தமாக இருக்கணும். மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்களில் எல்லாம் சுத்தம் என்பது கட்டாயமாக இருக்கும். பணம் இருக்கும் இடங்களில் அல்லது வீடுகளில் சுத்தமும் இருக்கும். தினமும் வீட்டை ரெண்டு தடவை பெருக்கணுங்க. காலை மற்றும் மாலை வேளையில் கட்டாயம் துடைப்போம், வீடு முழுவதும் படணும். அதே சமயம் இரவு வேளைகளில் கட்டாயம் வீட்டை பெருக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி இரவு வேளைகளில் குப்பை கொட்டுவது மிகவும் தவறான செயல். இரவு வேளையில் நல்ல தேவதைகளும் கெட்ட தேவதைகளும் உலா வருவதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. இரவு வேளைகளில் தேவதைகள் உலா வரும் சமயத்தில் நீங்கள் குப்பை கொட்ட சென்றால் தேவதைகளின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும். அன்று முதல் உங்கள் வீட்டில் கஷ்ட காலம் துவங்கி விடுங்க. வீட்டை கூட்டும் போது முதலில் உள் அறைகளில் இருந்து கூட்டணும். அந்தந்த அறைகளில் இருக்கும் குப்பைகளை அங்கேயே அள்ளிடணுங்க. சிலர் எல்லா அறைகளில் இருந்தும் பெருக்கி கொண்டே வந்து மொத்தமாக ஓரிடத்தில் அள்ளுவாங்க. அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆங்காங்கே தூசுகள் கண்களுக்கு தெரியாமல் படிய நேரிடலாம். குப்பையை நிலைவாசல் தாண்டி அப்படியே தள்ளிவிடக்கூடாதுங்க. குப்பையை அள்ளி குப்பை தொட்டியில் தான் போடணும். அப்படி தள்ளிவிட்டோம் அப்படின்னா லட்சுமி தேவியும் குப்பையோடு சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. இது தவிர வீட்டிலிருந்து ஒருவர் வெளியே சென்ற உடனேயே வீட்டை பெருக்குவதை தவிர்க்கணுங்க. இந்த சூழ்நிலையில் அவர் சென்ற பிறகு ஒரு மணி நேரம் காத்திருந்து அதுக்கப்புறமா வீட்டை பெருக்கணும். அதே மாதிரி லட்சுமி தேவியின் விருப்பமாக பார்க்கப்படும் துடைப்பத்தின் மீது கால் வைத்தால் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி கோவப்படலாம். வாஸ்துப்படி துடைப்பத்திற்கு மரியாதை செய்வது லட்சுமி தேவியை மகிழ்விக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்குங்க. பெரும்பாலும் வீட்டை துடைப்பத்தால் சுத்தம் செய்த பின்னர் பலர் அதை அவசரமாக தலைகீழாக வைப்பாங்க. ஆனால் இப்படி வச்சோம் அப்படின்னா வீட்டில் சண்டைகள் முரண்பாடு அதிகரிக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. இந்த சூழ்நிலையில் நமக்கு டென்ஷனும் அதிகரிக்கும். எனவே எப்போதும் துடைப்பத்தை சரியான இடத்தில் நேராக வையுங்க. இது தவிர துடைப்பத்தை நிற்க வைத்தால் வீட்டில் எதிர்மறையான விளைவை அதிகரிக்கும். எப்போதும் துடைப்பத்தை கால்படாத இடத்துல தான் படுக்க வைக்கணுங்க. வீட்டிற்கு வெளியே அல்லது மொட்டை மாடியில் விளக்குமாறு வைக்கக்கூடாதுங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா வீட்டில் திருட்டு ஆபத்து அதிகம் ஏற்படும். பெரும்பாலும் வீட்டில் துடைப்பத்தை மறைத்து தான் வைக்கணுங்க. உங்கள் வீட்டிற்கு வரும் யாரும் உங்கள் வீட்டில் உள்ள துடைப்பத்தை பார்க்கக்கூடாதுங்க. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் திடீரென்று துடைப்பத்தால் வீட்டை பெருக்கினால் வீட்டிற்கு விருந்தினர்கள் வரப்போவதன் அறிகுறிங்க. பெரும்பாலான மக்கள் புதிய வீட்டிற்கு மாறும்போது பழைய துடைப்பத்தையும் மீதமுள்ள பொருட்களையும் கொண்டுட்டு போவாங்க. ஆனால் அப்படி செய்வது நல்ல விஷயம் கிடையாதுங்க. எனவே புது வீட்டிற்கு சென்றால் பழைய துடைப்பத்தை எடுத்து செல்வதை நிச்சயம் தவிர்க்கணுங்க. பெரும்பாலும் துடைப்பத்தை கனவில் பார்த்தால் அது நல்லதாகவே சொல்லப்படுது. உங்கள் வீட்டில் துடைப்பத்தை எப்படி வச்சிருப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.